தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரபியா சம்பத். இன்றைய நாள் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பிடி நியூஸ் மிக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். முதல் செய்தியா, தமிழகத்தோட முன்னாள் ஆளுநராக இருந்த திரு பன்வாரிலால் புரோஹித் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது 40 to 50 crore வரை விற்கப்பட்டது. என்னோட பதவி காலத்துல 27 துணைவேந்தர்களை சட்டப்படி நியமிச்சேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கு வந்து முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆளுநரையே சாரும். அதுல என்ன முறைகேடு நடந்திருந்தாலும் அதற்கும் ஆளுநர் தான் பொறுப்பு. இந்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பா அதிமுக அரசுக்கோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கோ தனக்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு கே பி அன்பழகன் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்த செய்தியை நம்ம பார்க்க போறது, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பா அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை அறிக்கை அண்மையில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான டாக் இப்ப வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பான விஷயத்தை டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூறியதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. மேலும் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை விதத்தை வந்து காவல்துறை கையாண்ட விதம் வந்து தவறு அப்படின்னு அண்ணாமலை கூறியிருக்காரு. தீபாவளி பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கு, அதனால சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு வந்து மக்கள் சென்று கொண்டிருக்காங்க. அரசும் ஸ்பெஷல் பஸ்ஸும் அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தீபாவளிக்கு வந்து சென்னையிலிருந்து நேற்று ஒரு நாள்ல மற்றும் 3300 அரசு பேருந்துகள்ல 1.65 lakh பேர் வந்து வெளியூர்களுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறதா தமிழக போக்குவரத்து துறை வந்து அறிவிச்சிருக்கு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவரா மருத்துவர் நாகராஜன் வெங்கட்ராமனை நியமிச்சு மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இவர் வந்து தேசிய நரம்பியல் அறிவியல் ஆராய்ச்சி குழு தலைவராகவும் இருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி வீட்டின் பின்பு வந்து குளம் போல மழைநீர் வந்து தேங்கி இருக்கு. இதை வந்து அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த மழைநீர் எல்லாம் முழுமையா வந்துட்டு இது நீக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேயர் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதா அமைச்சர் மூர்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. தற்போது வந்து காங்கிரஸ் வந்து 23 புலிகேசி போன்று பலவீனமா இருக்கு. நம்மிடம் வாழும் இல்ல படையும் இல்ல. கூட்டணியில ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு பெற்று விடலாம் என்ற கற்பனையில் வாழாமல் இனியாவது கொள்கை அடிப்படையில வாழ வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேசியிருப்பது காங்கிரஸ் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது. நாடு முழுவதும் மத்திய பணிகள்ல 10 lakh பேருக்கு வேலை வழங்கும் ரோஜ்கர் மேளா திட்டத்தை காணொலி வாயிலா பிரதமர் மோடி வந்து இன்று திறந்து வச்சிருக்காரு. மேலும் வங்கி வருமானத்துறை கடலோர காவல்படை உள்ளிட்ட துறைகள்ல முதற்கட்டமா 75,000 பேருக்கு வந்து பணி நியமன ஆணையும் வழங்கப்பட்டிருக்கு. ஆசிய கோப்பையில பங்கேற்க இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் செல்வது குறித்து பிசிசிஐ தான் முடிவு செய்யும். பாகிஸ்தான் பயணம் தொடர்பா என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாளைய போட்டியில பாகிஸ்தான் எதிர்கொள்வது பற்றி மட்டுமே தற்போது யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு. துப்பாக்கி கலாச்சாரத்தால வன்முறை வந்து அதிகரிச்சுட்டு வருது. இனி கனடாவில் வந்து துப்பாக்கி வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து புதிதாக வாங்கிய துப்பாக்கிகளை நாட்டுக்கு கொண்டு வரவும் அனுமதி கிடையாது அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவிச்சிருக்காரு. T20 உலக கோப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து முதல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து வந்து வென்றிருக்கு. அடுத்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து இடையே மேட்ச் நடந்துட்டு வருது. டெய்லி நீங்க T20 தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி PT டிஜிட்டல் யூடியூப் தளத்துல வந்து நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க PT டிஜிட்டல் யூடியூப் பக்கத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.